வணக்கங்க, எங்கள் பேர் சரவணன் தீபா, குறிச்சியிலேருந்து வரேங்க. முதல்ல ரெப்கோவில் லோன் வாங்கி வீடு கட்டியிருந்தேங்க. இப்போ ரெப்கோவில் லோன் வாங்கி வீடு கட்டியிருந்தோம், 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் கடன் வெளியே இருந்தங்காட்டி டேக் ஓவர் பண்ணுறதுக்காக ஆதார் ஹவுசிங் லோனுக்கு வந்தேங்க. வந்து அது புரோக்கர் மூலியமாக தான் அதுக்கும் வந்தோம். வந்து அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லி 160 எம்ஓடியெல்லாம் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்க. முடித்து அதுக்கப்புறம் எங்களுக்கு லோன் அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணலைங்க. ஏன்னு போய் கேட்டால் கொரோனா இஷ்யூ அது இதுன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. ரொம்ப அவங்ககிட்டையும் போராடி இது பண்ணி முடியலைங்க, லோன் வாங்க முடியல. வீட்டுக்கு வந்து தேவையில்லாத வார்த்தைகளை செவுத்தில் எழுதுறது, இந்த மாதிரி நிறைய டார்ச்சர் பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க. பேசக்கூடாத வார்த்தைகள், கடையில் தனியாக இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணி நேரில் வந்து ரொம்ப இது, நல்லா தானே இருக்கீங்க, டியூ கட்ட வேண்டியதுதானே, ஏன் டியூ கட்ட மாட்டேறீங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரொம்பவே இது பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ஓவர் இது அட்டகாசம் பண்ணிட்டாங்க சார். பேங்கிங்கில் வந்து ஜாக்சன் துரைன்னு ஒருத்தர் இருக்கு, ஜாக்சன் விஜயன், அவர் தாங்க. வீட்டை வந்து ஆளை விட்டு இறக்கி வீட்டை வந்து இடிச்சிருவேன், நீ எப்படி வாழ்ந்துருவேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அது வேற பேங்க் லோன் மாற்றி ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்தாச்சுங்க. 1.5 லட்சம் ரூபா நம்மளுக்கு தரணுங்க. அவங்க டாப் அப் போட்ட அமௌண்ட்டு எம்ஓடி பிளச்செல்லாம் பண்ணிட்டாங்க. மே மாதம் சான்சனை மே மாதமே எம்ஓடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணல ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸுங்க. போட்டிருக்கோம், அதுக்கு தான் நம்ம டேக் ஓவர் எடுத்து கொடுத்தது. அந்த கொரோனா காரணங்காட்டி வந்து அந்த ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணவே இல்லைங்க. வெறும் 5.75 லட்சம் ரூபாய்க்கு சர்ஃபாசி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி வீட்டு செவுத்தில் அத்தா பெருசு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, பெயிண்ட் அடித்து. 2020 லோன் போட்டதுங்க. அப்போ இருந்து இவங்க இப்போ வரைக்கும் போராட்டம், கன்சியூமர் கோர்ட்டில் கேஸு போட்டிருக்கு. ஆ, அந்த வாங்கின பணத்துக்கு டியூ கட்டியிருக்கேங்க, கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் போய் கேட்டதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நான் வந்து டியூவும் கட்ட முடியாதுன்ட்டங்க. கட்டுறக்கு வழியில் வெளியே ஃபுல்லாக கடன் ஆயிடுச்சு, கட்டுறக்கு முடியல. இந்த 5.75 லட்சத்துக்கு சர்ஃபாஸ் ஆக்ஷன் எடுத்து அத்தா பெரிய செவுத்தில் வந்து எழுதிட்டு போயிருக்கிறாங்க, பெயிண்ட் அடித்து. எடுத்துகிட்டு போய் வீட்டை இடிச்சிடுவேன், எப்படி வாழ்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. கொடுத்துருக்குங்க சார், கலெக்டர் ஆஃபீஸ் முதற்கொண்டு காவல்துறையில் முதற்கொண்டு கன்சியூமரில் கேஸ் முதற்கொண்டு எல்லாமே போட்டிருக்குங்க. ஸ்டேஷனில் இன்னும் விசாரிக்கலாம், இன்றைக்கோ நாளைக்கோ கூப்பிடுவாங்க சார். கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு, கன்சியூமரில் போட்டிருக்கு, எழுதியிருக்காங்க. நான் இன்னும் எனக்கு வந்து 2 லட்சம் ரூபா வரணுங்க, அது கொடுக்கவே இல்லை. அவங்க லோன் அமௌண்ட் கொடுக்கவே இல்லை. வாங்க வாங்க இல்லை, வாங்காத பணத்துக்கு கேட்கல. அவங்க கொடுத்த பணத்துக்கு தான் டியூ கேட்டாங்க, அதுக்கு நம்ம கட்டிட்டேங்க. மேற்கொண்டு இவங்களுக்கு நான் தர வேண்டிய பணம் எனக்கு வந்து தரவே இல்லை. இன்னொரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு மாத்திரக்கே எனக்கு 1 லட்சம் ரூபா வெளியே செலவுங்க. அந்த கொரோனா டைமில் யாருமே கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக பண்ணி டாக்குமெண்ட்டு பிளச் பண்ணிட்டு போயிட்டாங்க.